வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் கருப்பு எம்ஜிஆர் அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இவரோட உடல்நிலை இருக்கில்ல இது சற்று பின்னடைவை சந்திச்சிருக்குங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடந்த பதினெட்டாம் தேதி இவருக்கு உடம்புக்கு முடியல அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறாங்க அப்போ ரொம்ப சீரியஸெல்லாம் கிடையாதுங்க இந்த மார்பு சளியும் இருமுனும் இவருக்கு இருந்திருக்கு ஸோ இதன் காரணமாக தான் அவரை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க போல் செயற்கை சுவாச கருவியை இவருக்கு பொறுத்துட்டாங்கன்ற விஷயம் வெளியானதுமே பல பேர் இதை தப்பாக தகவலை திரிச்சு வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு அந்த டைமில் பல பேருமே செய்திகளை பரப்பவே தேமுதிக தலைமை வரைக்கும் இதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாங்க அந்த டைமில் அதாவது கடந்த இருபதாம் தேதி தேமுதிக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க இது ஆக்சுவலாக ஒரு மறுப்பு அறிக்கையாக தாங்க இருந்துச்சு இந்த வதந்தி பரவச்சுன்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த வதந்தியை உடைக்கிற மாதிரி தான் இந்த அறிக்கை அமைஞ்சிருந்துச்சு அதில் என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிடக் கழக நிறுவன தலைவர் பொதுச் செயலாளர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக சென்றிருக்கிறார் அவர்கள் ஓரிரு நாளில் வீடு திரும்புவார் செயற்கை சுவாசம் கொடுக்கப்படுவதாக தவறான செய்திகளை வெளியிடும் தொலைக்காட்சிகளை பார்த்து யாரும் நம்ப வேண்டாம் இது முற்றிலும் தவறான செய்திகள் இது போன்ற வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் யாரும் பரப்பவும் வேண்டாம் அந்த அறிக்கையில் வெளியிடப்பட்டு கிட்டத்தட்ட ஒன்பது நாட்கள் இப்ப கடந்திருக்கா இந்த நேரத்தில் மற்றொரு அறிக்கை மருத்துவமனை நிர்வாக தரப்பிலிருந்து இப்ப வெளியிடப்பட்டிருக்கு இந்த மியாட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அந்த நிர்வாகம் தான் வெளியிட்டிருக்கு ஏன்னா அந்த தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க சிகிச்சை தொடர்ந்து கொடுக்கப்பட்டுருக்கு சரி உடல்நிலை சீராயிடுச்சு இவர் டிஸ்சார்ஜ் பண்ண போகிறாங்க இதை சார்ந்த ஒரு மருத்துவ அறிக்கையாக இருக்கோன்னு நினச்சி தான் அந்த ஹெல்த் புல்லட்டினை ஓப்பன் பண்ணி படித்தா ஷாக்குங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் விஜயகாந்த் அவர்களோட உடல்நிலை சரியாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது முழுக்க முழுக்க நெகட்டிவான ஒரு அப்டேட்டு தான் எந்த ஒரு விஷயந்தான் இப்போ எல்லா ஊடகங்களையும் பிரதானமான செய்தியாக வளம் வந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா அந்த மனுஷனை பிடிக்காதவன் யாருங்க இருக்க முடியும் எல்லாருக்கும் பிடித்த ஒருத்தர் ஹேட்டர்ஸே இல்லாத ஒருத்தர்னு சொல்லலாம் ஏற்பட்ட நல்ல கலைஞன் நல்ல தலைவன் இவர் சார்ந்த இது போல் நெகட்டிவான ஒரு விஷயம் வெளியே வரவேதா எல்லாருமே ஆடி போயிட்டோம் அந்த மருத்துவ அறிக்கையில் என்னென்ன சொல்லியிருக்கான்னு பார்த்துட்டு திரு விஜயகாந்த் அவர்களின் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்பட்டது எனினும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அவரது உடல்நிலை சீரான நிலையில் இல்லாததால் அவருக்கு நுரையீரல் சிகிச்சைக்கான உதவி தேவைப்படுகிறது அவர் விரைவில் பூரண உடல்நலம் பெறுவார் என்று நம்புகிறோம் அவருக்கு இன்னும் பதினான்கு நாட்கள் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை தேவைப்படுகிறது இப்படிக்கு மியாட் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் மோகன் மோகன்தாஸ் கையெழுத்திட்டு இந்த ஒரு மருத்துவ நிலை அறிக்கை இப்போ வெளியிடப்பட்டிருக்கு மக்களை இந்த ஒரு மனுஷனுக்காக பிரார்த்திக்காமல் வேறு எந்த மனுஷனுக்காக நம்ம பிரார்த்திக்கிறது பேசிக்காகவும் நல்ல மனுஷன் பண காசு மேலே அதிகமாக ஈடுபாடு காட்டாத மனுஷன் சம்பாதிக்கிறதெல்லாம் ஏழைகளுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சி அதை எக்ஸிக்யூட் பண்ண ஒரு மனுஷன் அதனால தான் சொல்கிறேன் இந்த மனுஷன் பூரணமாக குணமடைஞ்சு வெளியே வரணும்னு நம்ம பிரார்த்திக்காமல் வேறு யாருக்காக பிரார்த்திக்கிறது இந்த பிரார்த்தனை நான் உங்களை செய்ய சொல்லி இன்சிஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குதுங்க நம்ம சேனல்லையே பல முறை கேப்டன் அவர்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம் அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்கள் இயக்குநர்களான பேரரசு மற்றும் வி சேகர் அவர்கள் இவங்கள்லாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னு கேளுங்க அதெல்லாம் கேட்டு முடித்த பிற்பாடு கண்டிப்பாக உங்களோட ரெண்டு கைகளும் இறைவனை நோக்கி திரும்பும் எப்படியாவது கேப்டன் அவர்கள் பூர்ணமாக குணமடைஞ்ச வெளியே வந்தனும் ஏன்னா இவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த தொகுப்பை பார்த்துட்டு வாங்க விஜயகாந்த் சாரை பார்த்தா கேட்க விரும்புறேன் தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் சாருக்கு அடுத்தபடியாக நிறைய பேருக்கு சாப்பாடு போட்ட தெய்வமாக அவர் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அவர் நீங்கள் சமீபகாலமாக பார்க்குறீங்களே நடக்க முடியாமல் பேச முடியாமல் இவ்வளோ கஷ்டமாக இருக்கு அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட யாருக்குலாம் எது காரணம் சார் அது என்ன விதியோ என்ன கருமோ நல்ல மனிதர் நல்ல மனிதர் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒர்க்கர் சார் சனிக்கிழமை ஆனால் அவர் ஆஃபீஸுக்கு பஸ்ஸில் வருவாங்க பிரியாணி செய்து எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க இவர் இருந்துட்டு எல்லோரும் கைகூப்பி வணங்குவார் எப்படி வளர்த்தார் அந்த ரசிகர்களை நல்லதும் பண்ணார் தான் நடிகர் சங்கத்தில் எவ்வளோ பெரிய கடனை சரத்குமார் அவரும் சேர்ந்து அழைச்சாங்க நல்ல நண்பர் அருமையான நண்பர் அண்ணன் அண்ணன்வார் நானும் தம்பி தம்பின்னுவேன் ஒரு நல்ல கோபம் வந்தால் சண்டை போடுவார் அடுத்த நிமிஷம் மறந்துடுவார் அடுத்த நிமிஷம் மறந்துவிட் அவருக்கு அப்படி ஒரு வேதனை வேதனை தான் என்ன பண்ணுறது நம்ம என்ன பண்ண முடியும் விதி எங்களுக்கு என்னென்னா இந்த படக்காட்சிகளை ஃபைட்டிங் சீக்வன்ஸ்னாலே விஜயகாந்த் சார் ஃபைட் தான் அப்படி கால அங்கே மேலே வச்சோன்னா சொல்லிட்டு சொல்லிட்டு அடிப்பான்னு கேள்விப்பா லெக் எல்லாத்தையும் லெக் ஆனால் அப்பேற்பட்ட நபர் விதி வேற ஒன்றுமே சொல்ல முடியாது அதை வேறு என்ன தான் சொல்வீங்க பாவம் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் அமெரிக்கா எல்லாம் போயிட்டு பார்த்துட்டாங்க சிங்கப்பூர் போயிட்டு அவர் தப்பிக்க முடியாமல் போயிடுச்சு நல்லா வருவார்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அரசியல் பிரவேசம் அவருக்கு பெருசாக இருக்கும் தெரியல எனக்கு தெரியல அது பற்றி சொல்லலாம் அவர் யாரையும் பார்க்கறதுல அந்த அம்மா ஏதோ அவரு சுதீஷம் போய் மக்களை சந்திச்சுட்ருக்காங்க வருவார்ன்றாங்க வரணும் நல்லது தருமபுரி அப்படின்ற படத்தில் விஜயகாந்த் சார் கூட ஒர்க் பண்ணியிருந்தீங்க நாங்கள் அவரை பற்றி நிறைய கேட்ட விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ராமபுரம் தோட்டத்தில் எப்படி அடுப்பு நிற்காம ஏரியுமோ அதே மாதிரி விஜயகாந்த் சாரோட ஆஃபீஸில் அடுப்பு நிற்கவே நிற்காதுப்பா எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்பா சின்னவன் பெரியவன் யார் வந்தாலும் சரி சாப்பாடு கிடச்சிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க சார் அதே போல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட அவரோட கம்பெனியிலருந்தே எல்லாருக்கும் சாப்பாடு அடிக்கடி கொண்டு வருவார் நான்வெஜில் என்னென்ன வேணுமோ எல்லா வகையும் உள்ளே இருக்கணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அவர் சாப்பாடு விஷயத்தில் கூட கேரிங்காக இருப்பார் சாப்பாடு இப்போ இப்போ தரும ஷூட்டிங்கன்னா அவுடூரில் இங்கேயாவது பரவாயில்ல கார்க்குள்ளே ஷூட்டிங் நடக்குது காரோட பக்கத்தில் ஷூட்டிங் நடக்குது அப்போ திடீர்னு சொல்லுவார் பேரரசு இன்றைக்கி நீங்கள் நான் மூடி சாப்பிடுக்கிடுவார் சரி சார் அர்ஷ்டு எல்லோரும் கூப்பிட்டு வந்துருக்கேன் தருணன் கேமராமேன் பேர கூட அப்படி சரி சார் நாங்கள் பிளேக்கில் எங்களும் சாப்பிட வந்திருக்கும்ல சார் சார் கூப்பிட்டாருன்னு கூட்ட போயிடுவோம் கூட கரெக்டாக பார்த்தா ஒரு கேட்ரி மாதிரி டேபிளாக தனியாக பிஞ்சு போட்டு பத்து ரூபா பேர் சாப்பிட வந்துருக்குங்க லோக்கலில் சொல்லி சமைச்சு கொண்டு சொல்லிப்பார் ஹோட்டல் சாப்பாடுலாம் கிடையாது ஆமாம் சமைச்சு கொண்டு வருது ஆ சமைச்சு அங்கே அவர் அவர் ஒவ்வொரு ஏழு ஆள் தெரியும் எங்கெங்கே ஆர்டர் கொடுத்தா சமைச்சு கொண்டு வரும் வாங்கிட்டு அதுக்காக கட்ட சின்ன மாதிரி தான் சிக்கன் இருக்கும் இருக்கும் அவுச்சி முட்டை இருக்கும் ஒரு ஒரு நல்லா கூட உட்கார் நல்லா சாப்பிடுவோம் பார் ஒரு டே ஒரு விருந்தாளி மாதிரி ஒரு அவர் வீட்டு ஃபங்க்ஷன் போன மாதிரி நம்மளை கண்டிப்பாக சாப்பாடில் போடுவார் அதாவது லைட் மேனுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாரோ சாப்பாடு விஷயத்தில் அதே தான் டேரக்ட் இருக்கும் ஆமாம் ஆமாம் இந்த ஏற்ற தாழவே பார்க்க மாட்டாப்புல சாப்பாடு போடுறத சளைக்க மாட்டார் சளைக்க மாட்டார் இன்னொன்று சாப்பிட சாப்பிட்டு மற்ற சாப்பிட்றாங்கள அதை பார்த்து சந்தோஷப்படுவார் சாப்பிட வச்சு சந்தோஷப்படுவார் அதங்க சாப்பாடு போகிற விட நம்ம ஒரு பெருசாலாம் பிரியாணி எல்லாம் பெருசாக போட தேவையில்லை சாதம் லெமு போட விட அவன் சாப்பிட்றது சந்தோஷம் பார்க்கணும் பஸ்ஸு யாரும் என்னடா வந்துட்டானே இன்றைக்கி நமக்கு எடுத்துட்டானே அப்படின்னா நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் பிரியாணி என்ன போட்டாலும் அது புண்ணியம் வராது நீங்கள் கொஞ்சம் போட்டால் கூட சாப்பிட்றத பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டா தான் அது புண்ணியம் நீங்கள் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் என்ன போட்டு வந்து நீ செலுத்துட்டேன் உள்ளே நினச்சிட்டு நீங்கள் பார்த்தாலே பாவம் தான் ஓகே சார் சில விஜயகாந்த் சார் இப்போ இருக்க புண்ணியத்தை மட்டும் தான் சேர்த்துருக்காரு பாவத்தை சேர்க்கவில்லை அந்த மனுஷன் ஆனால் பாவத்தை சேர்க்காத அந்த ஒரு மனுஷனை பார்க்குறேன் எல்லாேருமே இப்போ பாவப்படுறோம் என்னடா இது அப்படி நல்லா ஓட்டம் அப்படி இருந்த மனுஷன் சவுத்தில் லெஃப்ட் ரைட்டு காலை வச்சு உதச்ச மனுஷன் இப்போ எழுந்து உட்கார முடியல நிற்க முடியல பிரச்சாரத்துக்கு வந்தால் கூட இந்த எஸ்கலேட்டர் வச்சு தான் அப்படியே தவிர அவரால் எழுந்து நிற்க முடியல இப்படி கஷ்டப்படுறாப்பில் ரீசெண்டாக ஃபோட்டோ கூட வெளியே வச்சு பார்த்துருப்பீங்க இங்கே சதையே இல்லை சார் ஃபுல்லாக ஒட்டி போய் சதலாம் அப்படி இருக்காது அந்த மனுஷன் பார்க்குறதுக்கு நீங்கள் அப்போ பார்த்துருப்பீங்கன்னா தர்மபுரி விஜயகாந்த் அவர்களா இப்போ நீங்கள் அவர் பார்க்குறப்ப என்ன சார் உங்களுக்கு ஃபீல் ஆகுது இப்போ நம்ம வந்து அவர் ஒரு சிங்கம் மாதிரி பார்த்தால் கரிஜின மாதிரி பேச்சு அப்படி பார்த்தோம் நான் வல்லரசிலேயே ஒர்க் பண்ணியிருக்கேன் அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவேன் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் தருமூரில் டைரக்டர் நான் வந்து இப்போ விஜய் சார் அஜித் சார்லாம் போகும் டேரெக்டராக போயிட்டேன் ஸ்பாட்டில் அவங்கள்ட்ட நான் அஸ்டன்ட் அவங்க என்ன பார்த்துக்கல ஆனால் இவர் அஸ்டண்ட்டாக பார்த்துருக்காரு அதனால் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் வந்து டேஸை பண்ணும்போது கொஞ்சம் தயக்கம் இருக்கும் பாருங்க ஸ்டாட் கட்டுறதுக்கலாம் அது அஜித் சார்ட்ட தயக்கம் இல்லை அஜித் தயக்கம் இல்லை இவர்கிட்ட மட்டும் வந்துச்சு நம்ம அஸ்டண்ட்டை பார்த்துருக்கார் இப்போ டேரக்டாக இருக்காமட்டு ஆனால் அந்த அதில் அவர் போய்க்கிருவார் நம்ம சினிமாவில் வந்து அவர்தான் அண்ணன் நம்பேன் ஏன்னா இப்போ இல்லை டேரக்டர் எனக்கு அப்புறம் இல்லை நான் வல்லரசு ஒப்பு போதே ரெண்டு நாள் சார் சார் கூப்பிட்டோம் சார்ங்க வரல என்னடா நான் அவர் அவர் பலர் உமர்ட்ட சிலலாம் பேர் சொல்ல மாட்டாங்க சில ஹீரோக்கெலாம் மஷ்டம் ஒர்க் பண்ணிப்போம் என்ன தம்பி நிறையா அப்படின்னு சொல்லுவாங்க பேர் அந்த பேர் வராது ஆனால் இவர் ஃப் பேரை கேட்டார்ன்னா அப்புறம் என்ன பேருசு ரெடியா என்ன லேட்டாக அது பெருசு பேரை கூப்பிட்டு எப்போவுமே உங்களுக்கு பேரை கூப்பிடும்போது உரிமை வந்துடும் அது அது ஒரு சைக்காலஜி பேர் இப்போ போன பேசும் கூட இப்போ நான் பேசுனா ஆஃபீஸில் உள்ளவங்க சொல்லுங்கள் அப்படின்ட்டா ஒரு மாதிரியே இருக்கும் சொல்லுங்கள் பேர்ரசு அப்படின்னா ஒரு ஒரு சின்ன ஒரு இது வரும் கான்ஃபிடண்ட்டாக சந்தோஷம் யாரும் ஒருத்தர் பேரை சொல்லி சொல்லிட்டு இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பேர் சொல்லுவார் அப்போ சொன்னார் பேர் உன் பேர் டேட்டு மாதிரி இருக்குப்பா அம்பார் நான் கடையாக வச்சுட்டார் அப்புறம் பேர் வச்சுட்டேன் வச்சுட்டார் ஆமாம் அப்போ என்னன்னா இப்போ அதுக்கப்புறம் நம்ம ஒரு குடும்பத்தால் மாதிரியே அவருக்கு காட்டுற பாசம் பேசுகிற அது உரிமையாக பேசுகிறது எல்லாமே அப்போ என்னன்னா நம்ம சார் வரல அப்போ நான் வந்து அதுக்கப்புறம் அண்ணன்னு கொடுப்பேன் இந்த வரைக்கும் அண்ணன் தான் அண்ணன் சார் கட்ட அடினே சினிமாவில் அவர் தான் நான் அண்ணன்னு கொடுக்குறேக்கே போவோம் அப்படியே அவர் பார்த்தாலும் ஆக்சுவலாக ஃபேஸ்புக்கில் ஃபேஸ் பார்ப்பில்ல இந்த ரீசெண்டாக போடும் அந்த ஃபோ ஃபோட்டோ அது வந்துச்சு நம்ம வந்து ஏதோ ஒன்று போயிட்டே இருக்கேன் அப்போ பார்த்துட்டு இருக்கேன் அப்புறம் அடிக்கிறது ஃபோட்டோ ரொம்ப நிறைய வந்துகிட்டே இருக்கேன் என்னடா அப்படின்னு தான் அப்புறம் படிக்கிறேன் அப்போ தான் விஜயகாசோடய லேட்டஸ்ட் ஃபோட்டோன்னு ஹேட்டிங் பார்த்து ஷாக் ஆகி போச்சு ஆ ஒரு ஃபோட்டோ வந்து டப்பு நம்மளுக்கு இத்தனை பார்க்குறோம் பத்து பதினஞ்சு ஃபோட்டோ பார்த்துருப்பேன் நம்ம ஏதோ போட்டிருக்காங்க போடுவா எதாவது போடுவாங்கள்ல அப்புறம் நடிச்சுட்டுப்பா விஜயந்த சார் அவன்ட்டு சாக்கை போச்சு அவன் திருப்பி அப்புறம் அப்புறம் தான் ஜூமுன்லாம் பார்க்குறேன் அவர் தானான்ட்டு அப்போ வந்துடுச்சு அப்புறம் இன்னொன்று எப்படின்னா நான் வந்து இப்போ ஒரு மூணு நாலு வருஷம் மொத்தம் அவர் பிறந்த நாளைக்கு போகல வருஷம் பிறந்தநாளைக்கு போயிருவேன் தருமபுரி முடிஞ்சதுக்கப்புறமே பிறந்த நாளைக்கு போய் சால் ஆசிரியர் வாங்கிட்டு வரேன் எதிர்கட்சி தலைவர் இருக்கும்போதெல்லாம் போயிருக்கேன் அப்பவும் போயிருக்கேன் போய் அதை ரெகுலராக போய் பார்த்துருது ஒரு மூணு மாதத்துக்கு போகும்போது தான் எனக்கே அவர் கொஞ்சம் கலந்துருந்தார் அவர் பேசுகிற அந்த 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 பேச்சு போச்சு திரும்பி வந்து ரெண்டு மூணு நாள் எனக்கு மனது ரொம்ப மாறியாக இருந்தது அந்த அது பாட்டு வந்ததுக்கப்புறம் மனசு கணக்கு கொஞ்சம் கணக்க ஆரம்பிச்சிது அப்போ அதுலேருந்து போகிறதில்லை நம்ம போயிட்டு வந்து ரொம்ப ஃபீல் ஆயிடுது என்னட்டு அப்புறம் நம்ம போகல இதுக்கு என்னென்ன அவங்க என்ன சொல்கிறேன்னா எளிமையானவர் நம்ம ஒரு நல்ல மனிதர் மற்ற சாப்பாடெல்லாம் போட்டு அளவு பார்த்தவர் உழைப்பு உழைச்சி உழைச்சி முன்னேறினவர் இன்னொருத்தன் எந்த சிபார்சில இது இல்லாமல் தாண்டாமல் இப்படி மனுஷன் இப்படி இருக்கும்போது அங்கேதான் கலிகாலங்கிறதெல்லாம் நம்ம அரசியல் அரசியலில் வந்து ரொம்ப நேர்மையாக கரெக்டாக இருந்தார் அவரை வந்து வேறு மாதிரி ஆக்கி விட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ அரசியலில் வந்து வேறு மாதிரி ஆளுக்கு தான் பிறகு முடியும் போல இருக்குது இப்போ நேர்மை நாட்கள் சரியான ஒரு மக்கள் நேசிக்கிற ஒரு தலைவரெல்லாம் சரி வராது போல இருக்கலாம் விஜய் விஜயகந்த் சாரை வச்சு தான் நம்ம வந்து யோசிச்சுக்கொண்டிருக்கு அரசியலுங்கிறதுக்கு வேறு நேர்மையாக மக்கள் நேசிக்கிறோம்னு பார்த்தாது வேறு சில திறமையெல்லாம் வேண்டியிருக்கு அப்படிலாம் யோசிக்கொண்டிருக்கு அதனால் ரொம்ப இவருடைய இந்த இந்தவுடைய இது ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு நம்மளுக்கு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கீங்க விஜயகாந்த் சார் வந்து நல்ல மனிதன் சம்பளம்லாம் விட்டு கொடுப்பார் வாங்குற சம்பளத்தில் நிறைய அன்னதானம் அது இது ஹெல்ப் எல்லாம் பண்ணுவார் எனக்கு பழுதமாக தான் இருந்தது ஏன்னா நல்ல மனுஷன் முதல்ல பேசிக்காக நல்ல மனுஷன் நடிகர் சங்கத்தில் அவர் செய்த சாதனைகள் அந்த கட்டடம் கட்டணம் எல்லாம் புரிஞ்சுது என்னடா இவ்வளோ நல்ல மனுஷன் இந்த குடி மற்ற விஷயங்கள்லாம் கட் பண்ணியிருந்தால் உடல் கெட்டிருக்காது உடல் கெட்டதுனால என்ன ஆகிப்போச்சுன்னா அரசியலில் அவர் நினைச்சது சாதிக்க முடியல ரெண்டும் கட்டண இது மனசு வந்து அவர் பாதிச்சிருக்கு இல்லையா என்னடா ஒரு 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 கிடத்த தாண்ட முடியாமல் பாதியில் நின்றுட்டுமேன்னு நினைக்கிறேன் அந்த உணர்வு அவர் மனசில் நினைச்சு வச்சுப்பார்லையே இதெல்லாம் சாதிக்கணும்னு நினைப்பார் எதுவுமே செயலி என்ற ஒரு வேதனை அது மனசை பாதிச்சது அதுக்கு அவரே காரணன்றதும் நம்ம அதை நிதர்சனம் அதுதான் நிச்சயமா ஓகே சார் அதே இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம் சார் ராமாவோட தோட்டத்தில் எப்படி அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி விஜயகாசரோட ஆஃபீஸில் அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அவர் சம்பாதிக்கலாம் பெரும்பாலும் தொகையை மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு கரைச்ச ஒரு மனுஷன் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு ஆஃபீஸ் சாப்பாடு சாப்பிட்ருக்கீங்களா அதாவது அவருக்கு எனக்கு உள்ள ஒற்றுமை செய்ய இருந்தார் அவர் தான் என்னோட சீனியர் அவர் ஆஃபீஸில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நூறுபாய்க்கு சாப்பாடு இருக்கும் நிறைய தயில் மிஷின் அது இதுன்னு தர்மெல்லாம் நிறைய பண்ணுவார் அவர் வந்து ஷூட்டிங்கில் சாப்பாடு இருக்குது இல்லையா போடுறமில்ல அதில் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் தான் வந்து கறி மீன்லாம் போடணும் ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் நாளில் சாதாரண வெஜிடேரியன் போடலான்றது இன் ரூல்ஸு ஆனால் அவர் வந்து எப்போ கேட்டாலும் போடுங்க கறி மீன்னு சொல்லிவார் ஈவினிங்கில் இதுலாம் கொடுப்போம் சூப்பெலாம் சூப்பு சூப்பெலாம் கூட அவர் கம்பெனியில் கொடுப்பாங்க அதுவும் நான்வெஜ் தான் ஆமாம் ஆமாம் ரிச்சாக கொடுப்பாரு ரிச் ஃபுட்டு கொடுப்பாரு அப்போ இது இன்ஸ்பிரேஷன் யார் தான் விஜயகாந்த் போடாருன்னு எனக்கு தெரியும் அப்போ விஜயகாந்த் ஏட சொல்லுவார் என்ன என் தொடரே நம்ம ரெண்டு பேர் தான் தொழிலாளிங்களுக்கு வாரம்பூரா கறி மீன் போடுறோம் சூப்பெலாம் கொடுக்குறோம் அப்படின்வார் ரெண்டு பேரும் ஆனால் அவர் தான் நல்ல அந்த விஷயத்தில் நான் அவர் பார்த்தா நான் செஞ்சேன் உண்மையிலேயே ராவத்தனும் அதில் பாராட்டணும் சாப்பாடு போடுறதில் நல்ல மனுஷன் அதுலேயும் தாண்டி என்னென்னா நான் வந்து எங்கிட்ட பத்து பேர் பன்னெண்டு பேர் நடிப்பாங்க படங்களில் ஒரே படத்தில் பன்னெண்டு ஆர்டிஸ்ட் நிற்பாங்க இருப்பாங்க நாலு பேர் மூணு பேர்லாம் நடிப்பாங்க அப்போ நடிக்கும்பொழுது விஜயகாந்த் என்ன பண்ணுவார்னா ஒரு தடவை வந்தார் என் ஷூட்டிங்கு வந்துட்டு பார்த்தா ஒரே கூட்டமாக இருக்கு என்ன சார் ஒரு ஷூட்டிங்கில் இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னாரு ஆமாண்ணா அதில் ஒரு செயற்குழு கூட்டம் மறுநாள் அவர் போடுறாரு செயற்குழு கூட்டம் பகலில் போடுறாரு அவர் ஆனால் அன்றைக்கி எனக்கு ஷூட்டிங் செயற்குழு மொத்தம் பதினஞ்சு பேரும் என்ன தெரியல அதில் ஏழு பேர் எங்கிட்ட நடிச்சிட்ருக்காங்க அதில் பார்த்தா அன்னைக்கு போலியனுக்கான் அவர் வடிவேலு செஞ்சியில் எல்லாமே செயற்குழு உறுப்பினர் இருக்கு சரிலா என்ன சார் என்னுடைய யூனியனில் இப்போ இங்கே இருக்கிற இங்கேயே செயற்குழு நடத்திட்டேம்மா நான் அது என்ன உள்ளிட்ட போகிறீங்களே அப்படின்னு அது வேறு ஒன்றும் இல்லைன்னு ஒரு ஆள் சம்பாரிச்சா அவன் போய் அவன் வீடு மட்டும்தான் நல்லா வாழும் நான் பத்து பேர் போடுறேன் இப்போ பத்து பேருக்கு பிரித்து கொடுக்குறேன் சம்பளத்தை இல்லையா அந்த பத்து ஃபேமிலிங்க பெரிய ஆளாகவும் பத்து பேர் கார் வச்சுருக்கிறாங்க என் ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கார் அதிகமாக நிற்கும் ஏன்னா பத்து ஆர்டிஸ்ட் இல்லை பத்து பேருக்கு கார் பத்து கார் நிற்கும்ல அப்போ அதனால் கூடுதலாக நான் வந்து பல பேருக்கு சம்பளம் கிடைக்கிட்டு போய் பல பேருக்கு போடுறேன் அப்போ நான்லாம் நடிக்கக்கூடாது ஆனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒருத்தருக்கு தானே அது சம்பளம் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் போகாதில்ல அப்படின்னு ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒத்து தான் வந்து சினிமாலே வேட்டி கட்டினவங்க யூனியனுக்கு வேட்டி கட்டி தான் போவோம் நாங்கள் நான் எப்பயுமே வேட்டி சட்டையில் இருப்பேன் அவர் யூனியனுக்கு வரும்போது மட்டும் வெளில வேட்டி சட்டையில் இருப்பார் எங்கள் ரெண்டு பேர் மட்டும் தான் அப்படி இருப்போம் அதில் கொஞ்சம் நல்லா இருந்தது நல்ல பண்ணிடுங்க ஓகே அதே போல் விஜயகாந்த் சார்மணிக்கு ஒரு பெரிய நல்ல பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடனில் இருந்த நடிகர் சங்கத்தை அவர் தான் மீட் எடுத்தார் நட்சத்திர கலைவிழா அது மலேசியா கிலேஷான்னு எல்லாரையும் கூப்பிட்டு போய் அவ்வளோ சம்பாதிச்சு ஃபுல்லாக கடன் அடிச்சார்னு சொல்லுவாங்க போல் ஒரு நல்ல நிர்வாகி இப்போ வரைக்கும் நடிகர் சங்கத்து கிடைக்கலையா சார் ஏன் கேட்குறேன்னா இப்போ வரைக்கும் கட்டடன்ற ஒன்று முழுசாக கட்டி முடிக்கப்படலை அதை கேட்டால் என்ன பண்ணுறாங்க ஒன்று மக்கள்கிட்ட நிதி கேட்டு வராங்க சம்பாதிக்கிறது சினிமாவில் மக்கள்கிட்ட வராங்க எனக்கு என்ன டவுட்னா ப்ராபபிளி ரெண்டுலேருந்து முப்பது கோடி ரூபா தான் மொத்த செலவுன்றாங்க அப்படின்னா எவ்வளோ பேர் நடிக்கிறாங்களா ஐம்பது கோடி அறுபது கோடி நூறு கோடியில் சம்பளம் வாங்கிட்டு அந்த நடிகர்கள் பத்து பேர் ஷேர் பண்ணி போடுற கட்டணம் ஏன் பேர் கட்ட முடியல அதையான் பண்ண மாட்டாங்க பொலிட்டிக்கலாக பாலிடிக்ஸ் கொஞ்சம் இருக்குது உள்ள பொலிட்டிக்கலாக பாலிட்டிக்ஸ் அது என்னென்னா அவர் விஜயகாந்த் சார் இருக்கும்பொழுதே அது அந்த அரசியல் உள்ள இருந்தது திமுக அணி ஏடிமுக அணி அந்த அணியெல்லாம் இருந்தது உள்ள நடிகர் சங்கத்துக்குள்ள நடிகர் சங்கத்துக்குள்ள ஆனால் விஜயகாந்த் சார் வந்து கொஞ்சம் நல்லவர் இருந்ததுனால அது திமுகவில் இருக்கிற நெப்போலியனும் அவருக்கு நண்பனாக எழுத்து உள்ள போட்டுக்குவார் சரத்துக்கு உள்ளே உள்ள எழுத்துக்குவார் ஏடிஎம்கேள்வத்தவங்களையும் தூக்கி உள்ளே வச்சுக்கு போகிறவர் எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு மனுஷன் மாதிரி எல்லாரையும் இழுத்து பிடிச்சிக்கிட்டு போனார் அதனால் அந்த நடிகை சங்கத்தை அவரால் கட்ட முடியாது அதாவது தனி மனித பர்சனாலிட்டி அதாவது தனி மனிதனுடைய அந்த குணம் அதுக்கு தான் அந்த சங்கம் ஒன்றா இருந்தது விஜயகாந்த்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள பாலிட்டிக்ஸ் உள்ளே நுழைஞ்சிச்சு அதனால இவங்களை ஒற்றுமையை ஆக்க விடாமல் சில வேலைகளும் நடக்குது அங்கே உள்ள அந்த அணி இந்த அணின்னு சொல்லி உள்ளக்குள்ளே போந்துருச்சு அது திமுக அணி ஏடிமுக அணி தனி அணி அப்படின்லாம் உள்ளே போந்துருச்சு அதில் இப்போ இருக்கிற இளைஞர்கள் நல்ல ஆளுங்க தான் இவங்க வணிகமாக கட்டிவிடுவாங்க கட்டிடுவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது தேவையில்லாத அந்த தேர்தலில் கூட அந்த கேஸு கேஸ் போட்டு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது பட் கட்டிவிடுவாங்க அதெல்லாம் ஒன்று பட் விஜயகாந்த் லெவலுக்கு வந்து லீடர் ஒன்று இருந்து இது என்னைக்கே வந்து வேலை முடிக்கிறது தான் கேட்குறேன் சார் நிச்சயமாக நிச்சயம் நான் இன்னைக்கே சொல்கிறேன் எனக்கு பிடிச்ச விஜயகாந்த் வந்து சங்கத்துக்கு பண்ணது பெரிய சாதனை அவர் உடம்பு மட்டும் அவர் சரியா வச்சிக்கலன்றது அது அவருடைய குற்றம்

சாமானியர்கள் மட்டும் கிடையாது சினிமா கலைஞர்களே பல பேரும் இருக்காங்க இப்போ உச்சத்தில் கொடி கட்டி பார்க்குற பல நட்சத்திரங்கள் கூட ஒரு காலத்தில் இவரை நம்பி இருந்தவங்க தான் இவரோட ஆஃபீஸ்க்கு போனால் நம்மளுக்கு உணவு கிடைக்கும் அப்படின்னு நம்பி போன பல பேர் தான் இப்போ வரைக்கும் பெருசாக வளர்ந்து நிற்கிறாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க அவங்கள சிலராக கூட இருந்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு ஏற்றுப்பிங்கன்னு நம்புகிறேன் ஸோ இதுதான் மக்களை சொல்கிறேன் இந்த மனுஷன் நல்ல மனுஷன் பூர்ணமாக குணமடைஞ்சு திரும்பணும் இதை சார்ந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்